அப்படிலாம் கூட தெரியல. அப்புறம் மியூசிக் எஃபெக்ட் கொஞ்சம் இருந்தது, ஃபுல் எஃபெக்டோடு அந்த இதெல்லாம் வரும்போது எங்களுக்கே கண்ணில் தண்ணி இருந்துச்சு. இந்த போலீஸ் ஆஃபீஸரை விஜயமுத்து சார் பண்ணி, ஆமாம் ஆமாம், அவரோட டைலாக் தான் எனக்கு அனுப்பிச்சாங்க. ஓ, இப்போ அங்கே போய் பார்க்க போகும்போது நேரில் ஓகே பண்ணிட்டாங்க. நேரில் போகும்போது செட்டு போட்டாங்க. கொடைக்கானல் தான் உள்ளக்குள்ளே நான் கோவைக்குள்ளே எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஒரிஜினலாக கொண்டு வந்துட்டாங்க செட்டில், எங்கள் கொச்சினில். ஆடம்பரமும் இல்லாமல் பெரிய படப்படம்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக எடுத்தாங்க. இது பார்க்கும்போது எனக்கு இது இது வேறு லெவலில் போகுங்கிற ஒரு சின்ன உணர்வு இருந்தது. இப்போ எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய, இப்படி கூட படம் வந்து பயங்கரமாக ஓடும், இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த படம் பயங்கரமாக உணர்த்தி இருக்குது எல்லாருக்கும். நாங்கள் என்ன பெருசாக கேரளாலாம் செலவு பண்ண மாட்டாங்க, என்ன செட்டு போட்டிருப்பாங்க சரி மேட்ச் பண்ண போகிறாங்க எப்படியோ. போய் மூணு நாள் எங்களுக்கு ஷூட்டில் ரூமில் தான் இருந்தோம். என்ன தான் மூணு நாள் ஷூட் இல்லைன்னு கோவத்தில் ப்ரொடக்ஷன்ல என்ன சார் ஒன்று எடுங்க சும்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம் தானே. சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் 60 நாட்களை தாண்டி மஞ்சுவல் பாய்ஸ் தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்கள், மலையாள ரசிகர்கள் என பெரும் வரவேற்பை தொடர்ந்து பெற்று வருகிறது. இந்த படம் குறித்தான பல்வேறு விஷயங்களும் இன்னும் ட்ரெண்டிங்கில் உள்ளது. அந்த வகையில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மஞ்சுவல் பாய்ஸில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடித்து நம்மிடம் முக்கியமான இடம் பெற்ற நடிகர் மஞ்சுவல் பாய்ஸ் மணி. வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். முதல்ல உங்கள் நாதஸ் உங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு படமும் கெரியரில் முக்கியமான படம் தான், ஆனால் மஞ்சுவல் பாய்ஸ் மொத்த தியேட்டருக்கே முக்கியமான படமாக மாறியிருக்கு. தியேட்டரில் போய் நீங்கள் படம் பார்த்தீங்களா? கட்டம் தியேட்டரில் அந்த படம் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஓட்டியில் அப்கோர்ஸ் வீட்டில் வந்து ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அந்த முழு மியூசிக் எஃபெக்டோட உணர முடியும். தியேட்டர் எஃபெக்ட் தான் ரொம்ப அருமையாக இருந்தது. தியேட்டர் நிறைய தடவை போய் பார்த்தேன். எங்களுக்கு நான் படத்தை நடித்த எங்களுக்கு தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு புதுசாக அதில் நாங்களே ஒரு வித்தியாசமாக தெரியப்படுத்தப்பட்டோம். காரணம் என்னென்னா அந்த பாடல்களை சேர்த்ததும் சரி, கண்மணியன்போடு அதெல்லாம் வந்து எப்படின்னா ஃபைனலில் தான் சேர்த்தாங்க. எங்களுக்கு டப்பிங்கில் கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பண்ணுறதை வாய்ஸ்லாம் பண்ணிட்டோம். எங்களுக்கு பார்ப்போம் இல்லையா மற்ற சீன்லாம் பார்ப்போம், அப்படிலாம் கூட தெரியல. அப்புறம் மியூசிக் எஃபெக்ட் கொஞ்சம் இருந்தது, ஃபுல் எஃபெக்டோடு அந்த இதெல்லாம் வரும்போது எங்களுக்கே கண்ணில் தண்ணி இருந்துட்டு இப்படி இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு. படத்தில் நடித்தோன்றதை மறந்து போச்சு, ஒரு நடிப்பு தானே அப்படின்றது. கரெக்டாக நான் அதில் நாங்கள் பெரிய இது பெருமை தான், நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது. எங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது கூட அவங்க வந்து முந்த நாள் எங்களுக்கு ஆன்லைனில் தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. ஒரு 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 சின்ன டைலாக்கை கொடுத்து இது எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு வீடியோவில் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி டைரக்டரோட தம்பி ஆடிஷன் மாதிரி ஆடிஷன் மூலமாக எனக்கு ஆடிஷன் போல் ஆன்லைன்லேயே எனக்கு வந்தது. ஓகே. தியேட்டரில் உள்ள தியேட்டர் ஒர்க்கர்ஸ், நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் நான் கூத்துப்பட்டு ஜெயராவ் சார்ட்டை தான் 2 இயர்ஸ் பண்ணினேன். எனக்கு அவங்க மூலமாக வந்துடும், அவங்கள்ட்ட லிஸ்ட்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாமே லிஸ்ட் எடுத்து கொடுக்க போகும்போது அது மூலமாக எனக்கு வந்தது. இந்த டைலாக்கை நான் பண்ணி அனுப்பிவிட்டேன். உடனே என்னை அடுத்த நாள் அவங்க ஒரு டைலாக் அனுப்பிச்சி விட்டு அதை பண்ண சொன்னாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரை விஜயமுத்து சார் பண்ணியிருக்காங்க, அவரோட டைலாக் தான் எனக்கு அனுப்பிச்சாங்க. ஓ, அப்போ அங்கே போய் பார்க்க போகும்போது நேரில் ஓகே பண்ணிட்டாங்க. நேரில் போகும்போது சார் உங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறோம் சார் சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எங்கேயாரு கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸர்னோட நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தானே போவோம், அந்த மாதிரி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்களா? அப்படி இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்காங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதனால் எங்கள் தாத்தா என்னோடய கிராண்ட் ஃபாதரும் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கிறாங்க, பெரியப்பா இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும். இல்லை நம்ம முன்னாடி நமக்கு இந்த ரோல் தான் கொடுக்க போகிறாங்க, நம்ம ஃபிக்ஸ் ஆகி போயிருப்போம். அங்கே போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னோடனே இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், ஒத்துக்கிட்டேன். எல்லாமே யூனிஃபார்ம் தானே, எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். அதனால் ஒத்துக்கிட்டேன் நான் அதில். ஓகே ஓகே. எனக்கு என்ன அதுக்கு ரெண்டு முக்கியத்துவமானது தான் டைரக்டர் சொன்னார் சார். அதனால் அவங்களுக்கு தெரியும், டைரக்டருக்கு தானே நம்ம படத்துக்கு நம்ம போகும்போது எது முக்கியங்கிறது நம்மளை முடிவு பண்ணி அவங்க சொல்கிறாங்கும் போது அதை மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டு கேரக்டர் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. சரி, இதில் இவங்க நீங்கள் ஆப்டாக இருப்பீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னேன். அது மாதிரி சிறப்பாக தான் இருந்தது அது. ஓகே. முக்கியமாக அந்த படத்தில் நடிக்கும்போது உணர்ந்தீங்களா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்றது, உங்களால் நடிக்கும் போது உணர முடிஞ்சதா? கட்டாயமாக, ஏன்னா அடுத்த நாளைக்கு எனக்கு
நயன்தாரா மேடம் கூட இந்த அன்னபூர்ணி படம் வந்திருந்தது. அது அடுத்த நாள் ஷூட் எனக்கு இது ஏற்கனவே தள்ளி போயிட்டு கொச்சின்ல வச்சு கொச்சின்ல தான் ஷூட் பண்ணாங்க. எல்லாமே ஆர்ட்டு அதாவது செட்டு போட்டு தான் எடுத்திருந்தாங்க. அப்படியே ஒரிஜினல் எல்லா இதுலேயுமே சொல்கிறது அதுதான். அந்த பாறையில் உள்ள காளான்களாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் பசுமையாக வளர்ந்த மாதிரியே செட்டு போட்டது. கொடைக்கானலில் உள்ளக்குள்ளே குணா குகைக்குள்ளே எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஒரிஜினலாக கொண்டு வந்துட்டாங்க செட்டில் எங்கள் கொச்சினில். அதுக்குள்ளே தான் இருந்தால் அது அவுட்டரில் தான் அதனுடைய அந்த செட்டுக்கு அது சைடில் தான் எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். எங்களுக்கு நான் அதுக்குள்ளே தான் வாழ்ந்தோம். அந்த ஒரு 20 days கிட்ட இருக்கும். ரெண்டு நாளுக்கு இப்போ கேப் இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. அது வந்து என்ன அப்படின்னா நடித்த அடுத்த நாளைக்கு நான் கிளம்ப போகும்போது எனக்கு டைமே இல்லை. அப்போ நான் டைரக்டர் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் இதை மிஸ் பண்ணுறேன், ஏன்னா இது மிக வெற்றி படமாக வரும் அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் சந்தேகம் இல்லை. சிதம்பரம் சார்கிட்ட சொல்கிறீங்க? சிதம்பரம் சார்கிட்ட சொல்கிறேன். நான் கட்டாயம் சொல்கிறேன், நல்லா இருக்கும் சார், என்னால் முடியல, எங்கேயும் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், எனக்காண்டி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க, டேட் தள்ளி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு விட்டுட்டு வரதுக்கும் மனசு இல்லை. அப்போ நான் சொன்னேன், கூட நான் நடித்தது எல்லா கோ ஆர்டிஸ்ட்டு நான் சொன்னேன், இது சரியான படம் பாதுன்னு. இந்த செட்டுக்கு மாத்திரம் இல்லை, டயலாக் இல்லை, ஏன்னா அவருடைய படங்கள் ஃபுல்லாக நான் வந்து சோபிக் சாருடைய படங்கள் அவருடைய பெரிய ஃபேன். அவர் எல்லா படம் இந்த நைஜீரியனாக இருக்கட்டும் மியாவும் இருக்கட்டும் கும்பளைங்க நைட்லேருந்து பார்த்ததுலேருந்து அவங்க ரசிகன் தான். அந்த கேமராமேன் தான் இதுலேயும் எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் இது இந்த செட்டு பண்ணும்போதே அவங்களுடைய எந்த வித ஆடம்பரமும் இல்லாமல் பெரிய படப்படம்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக எடுத்தாங்க. இது பார்க்கும் போதே எனக்கு இது வேறு லெவலில் போகுங்கிற ஒரு சின்ன உணர்வு இருந்தது. நாங்கள் இடையில கேப் இருக்கும்போது கூட அந்த கோயிலெல்லாம் போய் கும்பிடும் போது இந்த வெடி வழிபாடுலாம் நடத்தினோம் நானும் ஒரு அட்ரஸ் கார்த்தியும் சேர்ந்து. அப்போ கூட அந்த படம் வெற்றி பெறணும்னு அவர் இருந்தேன். கட்டாயம் வெற்றி அங்கே வச்சே சொல்கிறேன். அங்கே வச்சு கோயிலுக்கு போகும்போது இதை இதை பற்றி நினச்சி சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்து அவருக்கும் தெரியும். அப்போ வந்து அதையும் சொன்னேன், சிதம்பரம் சார்கிட்ட சொன்னாங்க, அவங்களே எதிர்பார்க்கல, நான் நினச்சமாக இருக்குன்னு. ஆனால் இதில் என்ன, தமிழ் பாதி வந்து ஏன்னா கொடைக்கால் நடந்ததுனால எங்கள் தமிழ் நிறைய அதில் டைலாக் இருந்ததுனால தமிழ்நாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் அது இந்த மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஒரு காதல் பாடல் இல்லாமல் காதல்னாலே நண்பர்கள் கூட காதல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தமா மாறிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரி இது வேற இதே மாறி போச்சு. ஈவன் சொல்லப்போனால் கதாசிரியர்களுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கும் இப்போ எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய இப்படி கூட படம் வந்து பயங்கரமாக ஓடும், இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த படம் பயங்கரமாக உணர்த்தி இருக்கு எல்லாருக்குமே அப்படி தான் நான் சொல்லுவேன். பொதுவாக இந்த படத்தில் ரொம்ப பிரமிச்சு பார்க்குறது என்னென்னா, இது கொச்சினில் ஷூட் பண்ணதா இல்லை கொடைக்கானலில் ஷூட் பண்ணதா, எங்கே ஷூட் பண்ணதுன்றது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இவ்வளவு ரியலாக இருக்கிறதுக்கான விஷயங்களை எங்களுக்கு ரொம்ப இங்கேருந்து உணர முடியுது. ஆனால் நீங்கள் அங்கே இருக்கும்போது அது எப்படி உணர்ந்தீங்க அந்த செட்டை? முதல்ல கொச்சினில் தான் ஷூட் விட்டுட்டாங்க, செட்டு போட்டிருப்பாங்க. நாங்கள் என்ன பெருசாக கேரளாலாம் செலவு பண்ண மாட்டாங்க, என்ன செட்டு போட்டிருப்பாங்க, சரி மேட்ச் பண்ண போகிறாங்க எப்படியோ அப்படிங்கிற எண்ணத்தில் நான் போனோம். நாங்கள் இருந்தோம், போய் 3 நாள் எங்களுக்கு ஷூட்டில் ரூமில் தான் இருந்தோம். அப்போ வந்து நீங்கள் வண்டி கொடுக்குறேன் எங்கேயும் பக்கத்தில் போயினா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படி தான் இருந்தோம். சார் ஒரு என்ன தான் 3 நாள் ஷூட் இல்லைன்னு கோவத்தில் ப்ரொடக்ஷனில் என்ன சார் ஒன்று எடுங்க சும்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம் என்ன சார் நாளைக்கு இருக்கும் இது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் அந்த செட்டு ஏரியா கூட்டு போய் விட்டுட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 kilometers தாண்டி இருந்தது. விட்டுட்டு போகும்போது நான் மேனேஜரை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது நீங்கள் முதல்ல போய் செட்டை போய் பார்த்துட்டு வாங்க உடனே பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு ஷார்ட்டுக்கு அங்கே தானே போக போகிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் எங்கிட்ட சொல்லுங்களா சரின்னு சொல்லி போய் பார்த்தோன்னே எங்களுக்கே பிரம்மாண்ட ஐடியா, கொடைக்கானலே கொண்டு வந்து வச்சுட்டாங்கண்ணே. அந்த அட்மாஸ்பியர் அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அந்த கிளைமேட்டை தான் கொண்டு வர முடியாது. ஏசிலாம் இருந்தது, நாங்கள் போய் பார்க்க போகும்போது ஷூட்டில் போவோம் த்ரோலாம் வச்சுருக்குறாங்க ரொம்ப பெரிய இதில். அந்த கொடைக்கானல் எஃபெக்ட் அதில் கிடைக்காது இல்லையா, அந்த குளிர் அந்த சீதோஷ்ணம் கிடைக்காது. அது பார்த்து நான் அசந்துட்டோம், ஏன்னா இப்படி போட்டிருக்கேன் அந்த ஆள் செட்டு. நான் பிரமிச்சு எல்லா செட்டும் பார்த்துருக்கேன், நம்ம தமிழ்லையும் பார்த்துருக்குறேன், இப்படி ஒரு நேச்சுரலாக போட முடியுமா ஒன்று. சில இதுக்கு தான் கூழாங்கல் அந்த மாதிரிலாம் இருந்தது, மற்ற எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், பாறை எல்லாமே ஆர்டிஃபிஷியல். அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மேலே கேமரா மூவ் ஆகிறதுக்கெல்லாம் எல்லாமே சீலிங் போட்டு பக்கா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாது அந்த லைட்டிங் எஃபெக்ட் எப்படி ஒரிஜினல் லைட்டிங் எஃபெக்ட் அதுக்கு தகுந்தாப்பில் கேமரா மூவ் ஆகிறதுக்கு அந்த க்ரெயின் மாதிரி அதுக்கெல்லாம் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ரெயின் எடுக்க போகும்போது என்னென்னா கொஞ்சம் எங்களெல்லாம் ஓரம் நிற்க சொல்லிட்டு ரெயின் போட்டுட்டு அந்த ஈர பாறையோட அந்த இதோட அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா பிரமிப்பாய் போச்சு எங்களுக்கு, இப்படி போட முடியுமா அப்படின்னு. நான் சொன்னீங்களா பிரமிப்பான்னு, நாங்களே பிரமிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு எங்களை தூக்குனது, இதெல்லாம்
இது எப்படி மக்கள் உணர்வாங்கன்னு இப்போ சொன்னா தான் உணர்வாங்க. இல்லைன்னா வெளியே அவுட்டர் எடுத்தது எல்லாமே ஒரிஜினல் கொடைக்கானல், இன்டர் எல்லாமே வந்து செட்டு. இதில் முக்கியமான விஷயம் சார், நீங்கள் இதை தூக்குனது சொன்னீங்க, படத்தில் முக்கியமான சீனை நீங்கள் தூக்குனீங்க, எல்லோரும் லூஸாக விட்டப்போ அந்த சீனை பற்றி சொல்லுங்கள் சார். அதில் ஆமாம், அதில் என்னென்னா நான் பக்கத்தில் நிற்கிறேன், விழுந்துட்டோன்னே நான் அணிச்சு சில இப்போ இந்த கயிறு இழுக்கணும் அப்படிங்கும்போது நான் பிடிச்சிட்டேன், எனக்கு சொல்லலை டைரக்டர். அப்புறம் டைரக்டர் சொன்னேன், சார் நான் அப்போ கயிறை பிடிச்சிட்டேன் ஷார்ட்டில், ஓகேன்னு சொல்லும்போது நான் போய் பிடிச்சிட்டேன் எப்படின்னு, அப்போ பக்கத்தில் இருந்தால் நீங்கள் தானே பண்ணணும்ல அப்படின்னாரு. அதனால் அவர் ரொம்ப ஃப்ரீயாக விட்டார், அடுத்த ரெண்டு மூணு ஷார்ட் போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேப் விழுறதோ இல்லை பார்த்துக்கிடுங்க, ரைட்டில் லெஃப்டில் இருக்க கை எந்த கையில் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிடுங்க, கண்டினியூட்டி காண்டி ஒன்று திருப்பி அந்த ஷார்ட் பண்ணும்போது நான் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நம்மளுக்கும் அந்த படத்தோடு ஒன்றுதல்ல ஓடி போய் டக்குன்னு அந்த கயிறு போகுதுன்னு அந்த படப்படப்பில் அப்படி இழுக்கிற மாதிரி பண்ணும்போது அப்புறம் அவங்கள நான் கூப்பிட்றேன், அந்த பாய்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து பிடிங்கிற அப்படின்னு சொல்லும்போது தான் அடுத்து அதனுடைய வேகங்கள் கூட ஆரம்பிச்சிருது. அவங்க வந்து பிடிக்க போகும்போது அந்த கயிறு புல் பண்ணுறாங்களே, அந்த படத்தில் அந்த கயிறு அந்த உள்ளுக்குள்ள விழுந்தது எல்லாமே யாருன்னா, முதல்ல கல்யாணத்தில் கயிறுகள் போட்டி நடக்கலையா, அந்த போட்டியில் ஆப்பனர் நிற்கிறவங்க தான் அந்த ஒரிஜினலாக கொடைக்கானலில் பண்ணாங்க இல்லையா, விழுந்தாங்க இல்லையா, அந்த டீம் ரியல் மஞ்சிபல் பாய்ஸ், ஓ அவங்க தான் அந்த ஆப்பனரில் எடுத்தது எல்லாம். ஓ அவங்க தான் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆகும், சண்டை போட மாதிரி அது அவங்க தான். அது ஓ படத்தில் காமிச்சிருக்காங்க, கடிச்சு நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்கள், லால் சாரோட பையன் தூக்கிட்டு ஓடுறதுல பெரிய ஹைட், அப்புறம் சலீம் சாரோட அந்த காமெடியில் பண்ணார் அவருடைய பையன் தான் அந்த லூஸ் விடுறே எடுமல்லியா மேலே இருந்த அவர், கேமராமேனுடைய தம்பி தான் வந்து அந்த வண்டியில் ஓட்டு வந்தது. அதுக்கப்புறம் சிதம்பரம் சாரோட தம்பி அவர் தான் எங்களுக்கு காஸ்டிங் டைரக்டர் கணபதினு சொல்லி, அவன் அவரும் அந்த படத்தில் அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஃபுல்லாக வருவார்லையே, அவர் கலராக இருப்பார். ஸோ எல்லாருமே அந்த படத்தில் நடித்தவங்களும் விஐபி பிள்ளைகள் தான். ஆனால் அங்கே நடந்துக்கிட்டதே எல்லாரும் மாதிரி தான். ஆமாம், ரொம்ப கஷ்டமானது நாங்கள் யாருக்குமே, அது பொதுவாகவே அவங்களுக்கு கேரளிட்டுக்குள்ள ஒரு பெரிய இது இருக்காது, ரொம்ப சாதாரணமாக தான் நடந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு இஃப்கோர்ஸ் ஷார்ட் அப்போ வந்து நல்லா பண்ணியிருந்தானே வந்து ஆனால் சூப்பர்ண்ணா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போவாங்க, சொல்லுவாங்களே. ஆமாம், சங்க யார் நல்லா நடித்தாலும், யார் நல்லா நடித்தாலும் அங்கே இருந்தாங்கன்னா கட்டாயம் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் மனதிறந்து பாராட்டுறதும் சரி, அங்கே வந்து இங்கே என்ன சாப்பாடு இருக்கிற மாதிரி உணவு பழக்கம் எல்லாமே வந்து காமனாக தான் இருந்தது, வித்தியாசம் வித்தியாசமே கிடையாது. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, தொடர்ந்து சினிமாவில் நீங்கள் பயணிக்கணும், நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரணும். நாத சார்பாக வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க.